हेलो फ्रेंड्स वेलकम टू तकवल तेडल नम्म इन्नैक्कु चेन्नई मानगराच्चि उट्पट्ट पणिगळ्ल एदावदु कुरैगळ् इरुंदालो इल्ल प्रच्चनैगळ् इरुंदालो अदै एप्पडि आन्लैन्ल कंप्लेंट रिजिस्टर पण्रदुंगळ पत्ति पार्क्क पोरोम। मानगराच्चिक्कु उट्पट्ट पणिगळ् अप्पडिना स्ट्रीट लाइट एरियाम इरुक्किरदु, कुप्पैगळ् अल्लाम इरुक्किरदु, तेरुनायगळ் பிரச்சனை, கொசு பிரச்சனை, ரோடு சரியில்லாம இருந்தா அதை எப்படி ரிப்பேர் பண்றது। எடுத்துக்காட்டுக்காக இந்த ஒரு அஞ்சு சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்கு, அதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் டைப்பில் செலக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த யூஆர்எல் பயன்படுத்தி தாங்க நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த யூஆர்எல்ல கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னாக்க அட்வான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ப்ரொசீட் டு த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது சர்டிஃபிகேட் ப்ராப்ளத்தினால வருது, இது உங்கள் சிஸ்டத்துக்கு இந்த ஹார்ம்ஃபுல் இருக்காது. இந்த பேஜிலேருந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வயா இன்டர்நெட் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம ஃபோனுக்கு வரும், அந்த ஃபோன் நம்பரை இங்கே கொடுத்து கோன் கொடுத்தீங்கனாக்க அதோட ஸ்டேட்டஸை நம்ம ட்ராக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை மாநகராட்சி சம்மந்தப்பட்ட பணிகளில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வேறு மாநகராட்சியில் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது, முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து இதில் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது சம்மந்தமான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை முதல்ல கொடுத்துருங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா தான் இங்கே சப்மிட் பட்டன் வரும். நான் என் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டேன், எனக்கு இங்கே சப்மிட் பட்டன் வந்துருச்சு. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள், நான் ரேண்டமாக நம்பர் கொடுத்துருக்கேன், கிளிக் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள், சப்மிட் ஓடிபி கொடுங்க, அப்போ தான் கீழே சப்மிட் பட்டன் உங்களுக்கு எனபிள் ஆகும். உங்கள் பேரை கொடுங்க, உங்கள் இனிஷியல் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க, உங்கள் பின்கோடை கொடுங்க, ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு, அடுத்தது லொக்கேஷன் இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணுங்கள். இதுதாங்க ரொம்ப முக்கியம், கரெக்டான லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்கள். நான் ரேண்டமாக ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறேன், லொக்காலிட்டி சூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் சூஸ் பண்ணுங்கள். இங்கே உங்கள் லொக்கேஷன் அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, இப்போ கம்ப்ளைண்ட் டைப் சூஸ் பண்ணுவோம். இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கம்ப்ளைண்ட் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த லிஸ்ட் இங்கே லிஸ்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறப்ப இங்கே மொத்தம் 12 கேட்டகரியில் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது. நான் முதல்ல ஸ்ட்ரீட் லைட் எரியல அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நான் பர்னிங் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கே கம்ப்ளைண்ட் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸை கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை டீட்டெயிலாகவும் கொடுக்கலாம். நான் பர்னிங் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் எரியலைங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் எவிடென்ஸ் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆன உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நம்ம கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம், வேறு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குப்பை அழுறவங்க நம்ம ஏரியாவுக்கு வரதே இல்லை அப்படின்னா அதுக்கு இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறையா குப்பைகள் தேங்கி கிடக்கு அல்லாமல் இருக்காங்க அப்படின்னாக்க ரிமூவல் ஆஃப் கார்பேஜ் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க நான் அவைலபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் தெருநாய்கள் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்க டாக் மேனஸை செலக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். தெருநாய்கள் ஆடுகள் ஏதாவது இறந்து கிடக்குது அப்படின்னாக்க டெத் ஆஃப் ஸ்ட்ரே அனிமல்ஸ் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் கொசு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்க இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த எலக்ட்ரிக் போலில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் ஸ்கூல் இருக்குது, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுக்கு ரோடு ரொம்ப குழிகளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஏரியாவுக்கு புதுசாக ரோடு போடணும் அப்படின்னாக்க இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஏரியாவில் போடவே இல்லைனா கூட இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியா பக்கத்தில் பார்க் இருக்குது, அங்கே ஏதாவது மரம் விழுந்து கிடக்குது அப்படின்னாக்க ரிமூவல் ஆஃப் வாலண்டரிஸ் கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் யாராவது வீடு ரோட்டை தாண்டி கட்டியிருக்காங்க, அவங்க கிரவுண்டுக்குள்ளே கட்டாமல் அவங்க கிரவுண்டை தாண்டி ரோட்டுக்கு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதுக்குண்டான ஸ்டேட்டஸ் எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைலுக்கு வந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே கொடுத்து கோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ரேண்டமாக கொடுத்துருக்கேன், இந்த பேஜ் உங்களுக்கு வரும்,
இங்கே உங்கள் கம்ப்ளைண்ட் இப்போ யார் பார்த்துட்ருக்காங்க, அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்போ எனக்கு 3 நாள்லேயே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க வேலை முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்க எனக்கு இன்னும் வேலை முடியலன்னு சொல்லி திருப்பி அந்த வேலையை பார்க்க சொல்லி அவங்களுக்கு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.